எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இந்தியா வீடியோவில் வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, இந்தியா வீடியோவில் வந்து நாங்கள் வந்து சவுத் ஆஸ்திரேலியாவில் கங்காரு தீவில் நிற்கிறோம். இப்போ இந்தியா வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, கங்காரு தீவில் வந்து ஈமு பே லெவெண்டர் ஃபார்ம் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அங்கே தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். அங்கே போய் அந்த லெவெண்டர் ஃபார்ம் என்ன மாதிரி இருக்குது, மற்ற அந்த இடத்துல வந்து வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாராவது வந்து எங்களோட சேனலுக்கு முதல் தரம் மாறிங்கண்டா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க தொடங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் போகிற வழியில் ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குது. அந்த பண்ணை வீட்டில் அவங்க வந்து கொஞ்சம் குதிரைகள் வச்சு வளர்க்குறாங்க. பாருங்கள் இந்த குதிரைகள் கொஞ்சம் பேர் நிற்கினா ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிற ஒரு குதிரை குடும்பம். இப்போ நாங்கள் வந்து லெவெண்டர் ஃபார்முக்கு வந்துட்டோம். இது வந்து பார்க்கிங், இதுதான் என்ட்ரன்ஸ். இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்க, ஈமு பே லெவெண்டர் ரெண்டு பலகையில் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஒரு பழைய காலத்தில் ஓடுற வண்டி உண்டு, அது வந்து பழுதாகி போய் நிற்குது. அதில் வந்து மேலே வந்து ஈமு பே லெவெண்டர் ரெண்டு எழுதி வச்சுருக்கிறாங்க பலகையில். அடியாக இருக்குது பார்க்க. இப்போ நாங்கள் வந்து இந்த லெவெண்டர் ஃபார்ம் உள்ளுக போய் பார்ப்போம். இது வந்து பெரிய லெவெண்டர் ஃபார்ம் இல்லை, எல்லாம் குட்டியான லெவெண்டர் ஃபார்ம் தான். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனுக்கு வந்து லெவெண்டர் எல்லாம் நட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த இடத்த தான் இப்போ வந்து உள்ளுக போய் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், முன்னுக்கு இருக்கிற வெரைட்டி வந்து பிஎன்னு சொல்லப்படுற லெவெண்டர். அந்த லெவெண்டர் செடிகள் தான் இந்த வரிசையில் இருக்குது. இங்கால இருக்கிற வெரைட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பர்பிள்னு சொல்லப்படுற வகை தான் இங்கால இருக்கிற வரிசையில் இருக்கப்படுறது. இப்படி பார்த்தீங்கன்னா அங்கால வந்து வேறு ஒரு வகை இருக்குது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கால வந்து வேறு வகை இருக்குது. இங்கால இருக்கிற லெவெண்டர் வந்து என்ன வகைன்னு பார்த்தோம்டா, இது வந்து மிஸ் டொனிங்டன் அண்டி இருக்குது. இங்கால இருக்கிற லெவெண்டர்ன்ற வகை வந்து க்ரோஸ்ஸோன்னு சொல்லப்படுற வகை வந்து இங்கால இருக்குது. இங்கால வந்து சீலன்னு சொல்லப்படுற லெவெண்டர்ன்ற வகை இருக்குது பாருங்க. இதழும் வந்து அங்கால வந்து வரிசை வரிசையாக அவங்க வந்து நட்டு வச்சுக்கிறாங்க. இந்த லெவெண்டர் ஃபார்முண்ட தோட்ட வேலை செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஆயுதங்கள், மற்றது இயந்திரங்கள், மற்றது வந்து பசலைகள், அதுகள் இதுகள் எல்லாத்தையும் வந்து அங்கே தெரிகிற பில்டிங்கெலாம் அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. மற்றது வந்து பாருங்கள், அவங்க வந்து தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கும் டேங்குகள் எல்லாம் வச்சுக்கிறாங்க அங்கே. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லெவெண்டர் ஃபார்முண்ட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு தெரியும். இதில் இருக்கிற வகையை பாருங்க, இதில் இருக்கிற வகை வந்து ஈகட்டன் ப்ளூன்னு சொல்லப்படுற வகை. இப்படி பாருங்க, அந்த வகை தான் அவங்களால வந்து நீட்டுக்கு வந்து அவங்க வச்சுக்கிறாங்க.
இப்போ உங்களுக்கு வந்து சிலவளை வந்து ஆச்சரியமாக இருந்திருக்கும். என்ன இந்த லெவெண்டர் ஃபார்மில் வந்து ஊதா கலரில் வந்து ஒரு பூ மில்லியண்டு, அதே ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போதான் விண்டர் தொடங்குது, அதால் வந்து இங்கே வந்து ஊதா கலரில் வந்து இந்த பூ இல்லை. ஸ்ப்ரிங் நேரம் அதாவது வந்து இலை துளிர் நேரம் தான் இங்கே வந்து லெவெண்டர் வந்து பூ பூக்கும். அது வந்து விண்டர் முடிஞ்சோன்னு தான் வெறும். ஆஸ்திரேலியாவில் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் காலத்தில் வந்து இலை துளிர் காலம் ஸ்ப்ரிங் வந்திருக்கும். அந்த நேரம் வந்து இந்த லெவெண்டர் ஃபார்முக்கு வந்தீங்கன்னா நல்ல கலர் கலரில் வந்து ஊதா கலரில் வந்து நிறைய பூக்கள் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபார்மில் வந்து ஸ்ப்ரிங் நேரம் வந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. அந்த நேரம் வந்து என்ன மாதிரி ஊதா கலர் உள்ள லெவெண்டர் பூக்கள் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. அதே மாதிரி வந்து இந்த ஃபோட்டோ வந்து டஸ்மானியா மாநிலத்தில் இருக்கிற லெவெண்டர் ஃபார்மில் வந்து ஸ்ப்ரிங் நேரம் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை பாருங்கள், என்ன மாதிரி ஊதா கலரில் வந்து நிறைய வடிவான லெவெண்டர் செடிகள் எல்லாம் இருக்குதுண்டு. இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் ஒரு பழைய வண்டியில் வந்து நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. எழும் வந்து இடைக்கிட வந்து ஒன்று வந்து இப்படி நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க, பார்க்க வடிவாக இருக்குது. இங்காலையும் வந்து வேறு வகையான லெவெண்டர் செடிகள் எல்லாம் இருக்குது. இதென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து அல்பா, அல்பான்னு சொல்லப்படுற லெவெண்டர் வகை வந்து இங்கால இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் வந்து சிதைஞ்சிட்டுது. இந்த லெவெண்டர் ஃபார்முடைய சேர்த்து வந்து ஒரு கெஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. அதைத்தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கே தான் வந்து நாங்கள் வந்து எங்கட மத்தியான சாப்பாடு சாப்பிட போகிறோம். இதில் பாருங்க, வடிவான ஒரு பொண்டு மாதிரி செஞ்சுருக்குறாங்க. மேலால் வந்து வூடன் பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க. அதால் நாங்கள் போகலாம். இதில் இருக்கிறது தான் வந்து இந்த கேஃபேயோ ரெஸ்டாரண்ட். இதுக்கு வந்து செப்பரேட்டான பேர் இல்லை, இதை வந்து லெவெண்டர் ஃபார்மோடு தான் சேர்த்து வச்சு நடத்துகிறாங்க. இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து எத்தனை விதமான லெவெண்டர்கள் இருக்குது, அதுகளை பற்றிய விவரங்கள் எல்லாம் வந்து இதில் வந்து சுவரில் போட்டிருக்கிறாங்க பாருங்கள். இதில் வந்து லெவெண்டர் வந்து எடுத்து தொங்க விட்டுருக்குறாங்க பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு வடிவாக வந்து அந்த ஊதா கலர் பூக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ ஸ்ப்ரிங் நேரம் வந்து இப்படி தான் ஊதா கலரில் வந்து இந்த லெவெண்டர் வந்து பூத்திருக்கும் பாருங்கள். அவ்வளோ வடிவாக இருக்கும். இதான் வந்து இந்த லெவெண்டர் ஃபார்மோடு இருக்கிற கேஃபேயோ ரெஸ்டாரண்ட். இதில் வந்து நாங்கள் வந்து சாப்பாடு சாமான்களை வாங்கலாம். அதோடு வந்து அங்கால வந்து எங்களுக்கு வந்து சில ப்ரொடக்ட்ஸ் வந்து விற்கிறாங்க, அதுகளையும் வந்து நாங்கள் வந்து வாங்கலாம். இதில் பாருங்கள், இதுலேயும் வந்து ஒரு வண்டில் மாதிரி செஞ்சு அதில் வந்து அந்த ப்ரொடக்ட்ஸை வச்சு விற்கிறாங்க. இந்த வண்டியில் வந்து வச்சுக்கிறாங்க பாருங்கள், கையால் செய்யப்பட்ட சோப்புகள் எல்லாம் வச்சுக்கிறாங்க பாருங்கள். பார்க்க வந்து இனிப்பு வகைகள் மாதிரி இருக்குது, பார்க்க சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் இதுகள் எல்லாம் வந்து சோப்புகள், எடுத்து சாப்பிட்றக்கூடாது. அதுக்கு பிறகு வந்து இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து மெழுகுதிரிகள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இதுகளெல்லாம் லெவெண்டர் வாசத்தோடு செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்கள். இங்காலையும் வந்து பாருங்க, இங்காலையும் வந்து ஹேண்ட் க்ரீம்கள் இருக்குது, சோப்புகள் இருக்குது, அது மாதிரி லெவெண்டர் விதைகளும் வச்சு விற்கிறாங்க. இதில் பாருங்கள், லெவெண்டரில் செஞ்ச ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. லெவெண்டரில் செஞ்ச ஒயிலுகள், ஜெல்லுகள், மற்றது வந்து தேவையான ஸ்கின் ப்ரொடக்ட்ஸுகள், ஷாம்பூக்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து இதில் வச்சு விற்கிறாங்க. இப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து ஒலிவ் ஆயில் இருக்குது, அதுக்கு கீழே வந்து சோஸுகள் எல்லாம் இருக்குது. அப்படியே வந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து போத்தில வந்து ஒலிவ் ஆயில் வச்சு விற்கிறாங்க. அதோட வந்து கார்டுகள் இருக்குது, மற்றது வந்து உப்பு மிளகு எல்லாம் போட்டு வைக்கிற பீக்கர்கள் எல்லாம் இருக்குது. அதோட வந்து கீழே வந்து ஹேண்ட்பேக்குகளும் வச்சு விற்கிறாங்க. இப்போ இங்காலையும் பார்த்தீங்கன்னா இங்காலையும் வந்து கீழே வந்து வடி வடிவான பொருட்கள் எல்லாம் இருக்குது.
அதில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காலுக்கு போடுற கால் துடைக்க போடுற ரக்கும் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள் இதில் வந்து வடிவான கிளாஸ் பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. மெழுகுதிரி எல்லாம் இருக்குது, பீஸ் வேக்ஸ்னு சொல்லப்படுற மெழுகுதிரி இருக்குது. இப்படியே வந்து இதுகள் பார்த்திங்கன்னா இது வந்து லெவெண்டரில் செய்யப்பட்ட லொலீஸ்னு சொல்லப்படுற டொஃபி மாதிரியான இனிப்பு வகைகள் இருக்குது. இப்படி அதுக்கு கீழே வந்து சீ சால்ட் இருக்குது, உப்பு. இங்கே வந்து சாப்பாட்டு வகைகள் எல்லாம் இருக்குது. மேலே வந்து தேன் இருக்குது. அப்படியே வந்து கீழே பார்த்திங்கன்னா கீழே வந்து ஜாம் வகைகள் இருக்குது. இப்படியே அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழேயும் வந்து தேனுகள் இருக்குது. வித்தியாசமான தேன் எல்லாம் இருக்குது. இங்கால இருக்கிற பார்த்திங்கன்னா அது வந்து க்ரீம்டு ஹனின்னு போட்டிருக்கிறாங்க. மற்றது வந்து அங்கால இருக்கிற வந்து சாதாரணமான தேன் தான். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் இருக்குது. இதுகளும் வந்து இங்கே வந்து வச்சுக்கிறாங்க. அப்படி இங்கால வந்து லெவெண்டர் வந்து காயை வச்சு அதை வந்து ஒரு பேக்கில் வச்சு விற்கிறாங்க. இங்காலையும் வந்து ஜெலி இருக்குது பாருங்க, லெவெண்டரில் செய்யப்பட்ட ஜெலி. அதுக்கு பிறகு மேலே வந்து ஸ்டிக்கி ஃபிக் ட்ரெஸ்ஸிங்னு போட்டிருக்காங்க. இது என்ன தெரியலையே. இந்த கடையில் வந்து சில உடுப்பு வகைகளும் வந்து அவங்க வந்து விற்கிறாங்க பாருங்க. இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட்டுகளும் வந்து வச்சு விற்கிறாங்க. லெவெண்டர் ப்ரௌனிஸ், ஃப்ரெஞ்ச் ஆப்பிள், கரோல் கேக், அப்படியான இனிப்பு வகைகள் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி லிங்கூரியன் ஹனியில் செய்யப்பட்ட பாப்கார்ன் அதுகளும் வந்து வச்சு விற்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த லெவெண்டர் ஃபார்மையும் சுற்றி பார்த்து இந்த லெவெண்டர் ஃபார்மோட இருந்த கடையையும் பார்த்து அந்த கடையில் என்ன மாதிரியான சாமான்கள் அவங்க வந்து விற்கிறாங்கன்றதையும் பார்த்து இங்கே வந்து எங்களோட மத்தியான சாப்பாடை முடிச்சுட்டு வலிக்கிறோம். இப்போ இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடியுது. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லோரையும் கட்டாயம் பிடிச்சிருக்குமோ நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.